பெரிய நடிகர்களின் படங்கள் வெளிவருவதற்கு முன்பே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது வாடிக்கையாகி விட்டதாம். 3000 தியேட்டர்களில் உலகம் முழுவதும் வெளியாகிறது என்ற பெருமையுடன் வெளிவந்த விவேகம், ஸ்பைடர் ஆகிய படங்கள் விமர்சன ரீதியாக பலமாக விமர்சிக்கப்பட்டன. ஆனால் இரண்டு படங்களுமே 100 கோடி ரூபாய் வசூலை கடந்ததாகவும் சொன்னார்கள். 50 நாளை கடந்துள்ள விவேகம் 200 கோடியை தாண்டியது என்றும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாம். சுமாராக இருந்த விவேகம் படமே 200 கோடி ரூபாயை கடந்தது என்றால் அட்லி விஜய் ஏ ரகுமான் கூட்டணியில் வெளிவர உள்ள மெர்சல் எவ்வளவு கோடியை கடக்கும் என விஜய் ரசிகர்கள் இப்போதே கணக்கு போட ஆரம்பித்தார்களாம். உலகம் முழுவதும் சுமார் 3792 தியேட்டர்களில் மெர்சல் வெளியாவதை அறிவித்து விட்டார்கள். அப்படி என்றால் முதல் நாள் வசூல் எவ்வளவாக இருக்கும்? இதோ ஒரு தோராய கணக்கு. 3792 தியேட்டர்கள் ஒரே தியேட்டரில் ஒரு நாளைக்கு தலா 4 காட்சி என்றால் மொத்தம் 13168 காட்சிகளாம். ஒரு காட்சிக்கு சுமார் 300 டிக்கெட் விற்றால் கூட 40 லட்சம் டிக்கெட்டுகள். ஒரு டிக்கெட்டின் விலை சுமார் 200 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 79 கோடி ரூபாயை மெர்சல் முதல் நாளிலே வசூலிக்குமாம். ஏறக்குறைய சேர்த்தி கொண்டால் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதல் நாளில் வசூலிக்க வாய்ப்புள்ளதாம். அப்படி நடந்தால் அது தமிழ் திரையுலகத்தின் புதிய சாதனையாக நடக்குமாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.